வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்திருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நல்லபடியாக நடக்கிறது, நடக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்காகவே, அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களுக்காக ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த ட்விட்டில் வந்து என்ன தெரிவிச்சிருக்கிறாருன்னா, அதாவது நல்லபடியாக வந்து ஆட்சி அமைச்சு நீங்கள் வழிநடத்துங்க, ஒன்றும் தவறில்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதிலாம் கொஞ்சம் நல்லபடியாக நிறைவேற்றிருங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை வந்து அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு. அது எதை பார்த்தா நம்மளுடைய திராவிட மாடலை பார்த்தா காப்பி அடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா இங்கே அப்படித்தானே வந்து விடியரசு கொடுத்து கொடுக்குற ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன செய்ய முடியாதோ அந்த வாக்குறுதியில் வந்து கொடுத்தாரு. மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துருவேன், டாஸ்மாக்கெல்லாம் அடைச்சி விடுவேன், மது விளக்கு நான் கொண்டு வந்துடுவேன், என்னென்னலாம் அப்பீல அள்ளி விட்டார். வீட்டு விளக்கு வந்து ஒரே கையெழுத்தில் டொப்பு நிப்பாட்டிடுவேன். எதாவது எதையாவது செஞ்சாரா? அவர் செஞ்ச ஒரே சாதனை இந்துக்கள் கோயில் அப்புறம் இடிச்சது மட்டும்தான். கேட்டால் அதுக்கு பேர் திராவிட மாடல். இது அப்படியே சீதாராமையா வந்து ஃபாலோ பண்ணிட்டார் போல் இருக்கு. இவ்வளவுக்கு ஜெயிச்ச ஓட்டுகள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ஓட்டு 15 ஓட்டு. அதிக பெரும்பான்மையெல்லாம் ஒன்றும் ஜெயிச்சிடல. 10 ஓட்டு 15 ஓட்டு வித்தியாசம் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரி, ஜெயிச்சுட்டாங்க, அது 10 ஓட்டா 1 ஓட்டோ அந்த அளவுக்கு பரவாயில்ல, வாழ்த்துக்கள் தான். ஆனால் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும். இங்கே அதுதான் ட்விஸ்ட்டே, ஒரு புள்ளியே. மக்கள்கிட்ட வந்து நான் அதை செய்வேன், இதை செஞ்சு விடுவேன்லாம் சொல்லி சொல்கிறாங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு பாரத பிரதமர் வந்து ஒரு புள்ளி வச்சிருக்கிறாரு. புள்ளி வச்ச விதம் அபாரந்தேன்.